வணக்கம் நண்பா. வணக்கம். உங்களுடைய அறிமுகத்திலிருந்து இந்த காணொலி ஆரம்பிக்கும். சின்ன ஒரு அறிமுகம் உங்களை பற்றி. என் பேர் வந்து வினோஷன். இப்போ ஸ்கெட்சிங் செய்கிறேன் போகிற ஒரு வருஷமாக, குவிக் ஷாட் ஆர்ட்னு சொல்லி செஞ்சு படித்தேன். ஒரு வருட அனுபவம் என்று சொல்கிறீங்க, அப்போ எத்தனை வகையான ஸ்கெட்ச் வந்து பண்ணியிருப்பீங்க? நான் ஒரு இதுவரைக்கும் ஒரு 70 மேலே ஒரு ஓர்டர்ஸ் கொடுத்துருக்குறேன் கஸ்டமர்ஸுக்கு. அதை விட நான் தனியாக ப்ராக்டிஸ் ஒர்க்குன்னு சொல்லி நான் வீட்டில் செஞ்சதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 100-150+ வரும். 100-150. அந்த இவ்வளவு வேலைக்குள்ளேயும் நீங்கள் படித்து கொண்டும் வேலை செஞ்சுருக்கீங்களா ஸ்கெட்சில்? ஓ, எனக்கு கிளாஸ் எல்லாம் இருக்கும். கிளாஸ் இருக்கேன்னு செய்வேன். கிளாஸ் போயிட்டு வந்து நைட்டில் செய்வேன். நைட் படுக்க ஒரு 1:30-2:00 ஆகும். இவ்வளோ அடுத்த நாள் மார்னிங்கே படம் கொடுக்க வேண்டியிருக்கேன். அப்போ இருந்து செய்கிறது. இது வந்து என்னென்று இந்த துறைக்குள்ளே நீங்கள் வெறுமனுமெண்ட் ஒரு ஆரம்பம் எங்கள் அடித்தளம் தொடங்கினது? இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்ட்டா பிடிக்கும். அப்போ என்னோடய அம்மா வந்து சின்னனா ஒரு படம் ஒன்று கிருதி காட்டுவாள். ஒரு இப்படி வட்டம் ஒன்று போட்டு இப்படி இப்படி போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி உண்டு. அப்போ அது வந்து கீறி காட்டுறது சின்ன அஞ்சாம் ஆண்டுலாம் படிக்கும்போது ஸ்கூலில் கீறி கடைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த படம். வேணாம், ஓ இப்படியா கீறா அப்படின்ட்டு என்னோட கேபினாவை நான் இதில் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுப்பேன் அதில் ஆக்கள். இப்போ என்னை பாராட்டைக்கு வந்து எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, நல்லா இருக்கே எல்லாம் சொல்லிடுறாங்களே அப்படின்ட்டு. பிறகு பெரிய ஸ்கூல் போய்க்க அங்கால அப்படி தமிழ் டே காம்படிஷன்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் போவேன். 6th grade ஓலோ வரைக்கும் மாட்டெடுத்தினேன். அது வரைக்கும் தமிழ் டேயில் எல்லா தமிழ் டேக்கும் எனக்கு வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கணும். அப்போ ஒரு இதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் காம்படிஷன்ஸுன்றா எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு தான் ஓடுவேன். ஆர்ட் சம்மந்தமாக இருந்துட்டால் அவனும் ஓடிடுவேன். இப்போ அதில் தான் இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ இதில் இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். இப்போ அவன் சொன்னான், அடி கொழும்புல நல்ல டிமாண்ட் இருக்குது ஆர்ட்டுக்கு, இங்கே செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே அப்படின்ட்டு. அப்போ சும்மா தொடங்கினதான். இப்படியே தொடங்கி இப்போ வரையும் கண்டினியூ பண்ணுங்க. ரைட். இப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்ன இப்போ தனியாக பென்சில் ஆர்ட் மட்டும்தானே இல்லை வேறையும் ஏதாவது செய்வீங்களா? நான் ஒரு 5-6 வெரைட்டி ஒரு ஆர்ட் சம்மந்தமாக இதுகள் கொடுக்கணும். என்னென்னா, கொண்டு வந்து இந்த கலர் பென்சில் ட்ராயிங், ரெண்டாவது வந்து ஸ்கெட்ச் ட்ராயிங், பென்சில் ஸ்கெட்ச் ட்ராயிங், மற்றது வுட் பர்னிங் ஆர்ட் கையால் ஹேண்ட்மேட் தான், மற்றது வந்து இங்க் பென் ட்ராயிங்னு சொல்லி இங்க் பென்னால் செய்கிறது, மற்றது ஸ்ட்ரிங் ஆர்ட், மற்ற டிஜிட்டல் ஆர்ட். இவ்வளவும் செய்கிறேன்னா இவ்வளோ வந்து நீங்கள் இவ்வளோ செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அப்போ இதில் இந்த இவ்வளோ இந்த நீங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ்லேயும் வந்து உங்களுக்கு எது வந்து மிகவும் பிடிச்சது? எனக்கு பிடிச்சனா இந்த பென்சில் ஸ்கெட்சிங், கலர் ஸ்கெட்சிங் அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். ரைட். மோஸ்ட்லி அதுதான் கூட ஓடர்ஸ்களும் வரும். அப்போ எனக்கு அதில் தான் கூட இது. ரைட். அப்போ அந்த அவலத்துலேயும் வந்து எது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறது? கஷ்டம்ன்ட்டு இல்லை. என்ன, அந்த செலவு குறிப்பிட்ட டைமுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த டைம் நேரங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ கொடுக்கணுமே, டைம் ஆகுது அப்படின்ட்டு. மற்றபடி அவசரம் இல்லாமல் பொறுமையாக கீறண்டா எவ்வளோ நேரம் தான் இருந்து கீறுவேன். ரைட். அதோட வந்து நீங்கள் வரைஞ்ச ஓவியங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து கொடுத்துருப்பீங்க. எந்தெந்த நாடுகளுக்கு அது போய் சேர்ந்துருக்குது? UK கொடுத்துக்கிறேன், நோர்வே, சுவிஸ் கொடுத்துக்கிறேன், மற்றது இந்தியா, மற்றது கனடா. அவ்வளோதான். இப்போ வரைக்கும் அது போய்கொண்டிருக்கு. இந்த படம் கூட UK தான் கேட்டுருவோம். ஓகே. அவைக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து என்ன மாதிரி அனுப்புவீங்க? இங்கே வந்து கொரியர் பண்ணி விடுவேன். சில பேருக்கு ஃப்ரேம் போட்டு கேப்பினோம். அதுக்கு என்ன செய்கிற, இந்த பைஃபர் ஃப்ரேம் இருக்குது, அப்போ அதை போட்டு கொடுக்குறது. சில பேர் ஃப்ரேம் இல்லாமல், சில உடைஞ்சா மேனா கசப்பாக போயிட வந்துட்டு ஃப்ரேம் இல்லாமல் கேப்பினோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரோல் மாதிரி இந்த இப்படி ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே வந்து வச்சு பேக் பண்ணி போட்டு அப்படியே கொரியர் பண்ணி விடுவோம். அதுக்கான செலவெல்லாம் அவையே பார்த்துக்கொள்ளும். ஓ, கொரியர் ஃபீஸ் எல்லாம் அவையோட. ரைட். ரைட். உங்களுக்கு ட்ராயிங் ஃபீஸ் மட்டும்? ட்ராயிங் ஃபீஸ் மட்டும். அதோட வந்து நீங்கள் கீறினதில் உங்களுக்கு பிடித்த ஒரு ஆர்ட்டண்டாக எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடித்தாருண்டா பின்னாலே பார்த்துருப்பீங்க, அதை பத்திரமாக வச்சுக்கிறேன். நிறைய பேர், 2-3 கேட்டிருக்கேன் அதை தர சொல்லி. ஏன்னா எனக்கு பிடிச்ச நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காக வந்த படம் உண்டு. அப்போ அதை பத்திரமா என்னோடய வச்சுக்கோ. இப்படி வெறுமண்டு ஜோதிச்சு தான் கேறினீங்களா இல்லை? ஓ, இது நல்லா நான் டைம் எடுத்து எனக்காண்டி தான் கேறினது. அப்போ நல்லா பொறுமையாக டைம் எடுத்து கேறினது. எத்தனை டேஸ் ஆச்சு இதுக்கு? இதுக்கு ஒரு 2-3 நல்ல போஸ்டர் வந்த உடனே கேறிட்டீங்களா? ஓ, போஸ்டர் வந்த உடனே
நான் வீடியோ கவர் பண்ணுண்டாக்காண்டே செஞ்சது. அதோட வந்து இந்த ஒரு இப்போ ஒரு குறிப்பாக ஒரு தனியாக ஒரு சிங்கிள் ஃபோட்டோ வந்து ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமையாக செய்து முடிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ நாள் எடுக்கும்? இல்லை ஒரு நாள் இல்லை, ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்லாம் கறி முடிச்சிடலாம். சிக்ஸ் ஹவர்ஸ்லாம் கறி முடிக்கலாம். என்னென்னா ஃபைவ் ஹவர்ஸ் அப்படி தொடர்ந்து இருந்துக்கிற மாட்டேன், என்னடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் படமும் நல்லா வடிவாக வரும். அப்படி தான் செய்கிறது, ஒரு இடத்துல இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ரைட். இப்போ இதில் வந்து என்னென்ன உபகரணங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த உபகரணங்களை காட்டி சொல்ல முடியுமா? பென்சில், இது வந்து 8B பென்சில், ஸ்டெட்லர் பிராண்டில், இது கொஞ்சம் பிராண்டு. இது வந்து ஒரு பென்சில் மட்டுமே 400 ருபீஸ் வரும். மற்றது இது வந்து ஹெச்பி பிராண்டுட்ட, இது 8B, இதுவும் 8B தான். இதுவும் 8B சொல்கிறது ஒவ்வொரு இப்போ நாங்கள் ஒவ்வொரு டார்க்னஸ் இருக்குது. இப்போ லைட்டான ஒரு டார்க் வரணும்னா இப்போ அதுக்கு ஒரு பென்சில் இருக்குது, 2B B பென்சில், 2B, 4B, 6B, 8B ஒவ்வொரு அப்படி லெவல் கூட, ஒவ்வொரு லெவல் அந்த இதுவும் கூடிய கூட இந்த டார்க்னஸ் கூட டார்க் வந்து கூடும் அதுண்ட கலர். ரைட் ரைட். மற்றது அந்த ரேசர், அது இது வந்து எலக்ட்ரிக் ரேசர். ஸோ பேட்டரியெலாம் இல்லை மோட்டார் இருக்கும். இப்படி இந்த முடியெல்லாம் டீட்டெயில்ஸ் காட்டணுமெண்டா வந்து கூட தான் இந்த எல்லோரும் வந்து எலக்ட்ரிக் ரேசர் தான் பார்ப்பினோம். ஸோ நான் யூடியூப்பில் கூடலாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் வந்து இந்த ஆர்ட் வந்து பழையினது. ஸ்கூலில் சொல்லித்தந்தது வந்து அது அந்த இயற்கை காட்சி அளவுகள், இந்த போர்ட்ரேட் ட்ராயிங்ஸ் வந்து கூடுதலாக யூடியூப் பார்த்து அவையில் எப்படி செய்யணும்ன்ற பிளான்கள் எடுத்து தான் இந்த இதை பழையினது. இப்போ இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு தனி ஒரு செலவு முடிஞ்சிருக்கும் என்ன சாமானெல்லாம் வாங்கிக்கல? ஸோ ஸ்டார்டில் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து எனக்கு ஒரு 5000 ருபீஸ் முடிஞ்சிச்சு பென்சில்ஸுகள் அதுகள் வேண்டதுக்கு. அதுக்கு பிறகு வந்து நான் வேற அந்த ஆர்டர்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வர காசில் வந்து நான் எனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்து வந்துடுவேன். இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணுற பிளான் இருக்குதா வேறு விதமாக? ஓ, எனக்கு இதை விடுறதுக்கு மேலாம் இல்லைன்னா நான் ஃப்ரீ டைம்லாம் செய்கிறது, ஃப்ரீ டைம் இருந்தால் இதை செய்கிறது, கூடுதலாக நைட் டைம்லாம் செய்கிறது. இப்போ நைட் டைமில் ஃப்ரீன்றனால செய்யலாம் தானே, நைட் டைம் ஃப்ரீனால தொடர்ந்து செய்யத்தான் ஆசை எனக்கு. தொடர்ந்து செய்யத்தான் ஆசை. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற பிளான் இருக்கான்னு சொல்லி. இப்போ சின்ன சின்ன ஒர்க்கள் செய்வீங்க, இன்னும் கூட ஓர்டர்ஸ் வந்தால் செய்வீங்களா? ஓ, எனக்கு வந்து இதை விட இன்னும் நிறைய ஆர்ட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்ட் இருக்குது. வேறு வந்து இப்போ பெயிண்டிங் நான் வந்து இன்னும் ஓட்டோ கலர் ஆயில் பெயிண்டிங் தொடங்கல, இதுக்கு எனக்கு டைமும் இல்லை அதுகள் செய்யறதுக்கு. அதையும் தொடங்கல, அது ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் சாமான்கள் கொஞ்சம் நான் ஓட பண்ணியிருக்கேன்டா, கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும்டா. அதுண்ட நாங்கள் பாவிக்கிற டூல்ஸும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டடாக இருக்கணும்டா காண்டி இப்போ அதுகள் தான் மெயின் பண்ணி கொண்டு வரணும். டிஜிட்டல் ஆர்ட்டும் செய்வீங்கன்னு சொன்னீங்க. ஓ, ஏதாவது நீங்கள் கீர்ன டிஜிட்டல் ஆர்ட்டை இருக்கா? ஓ, இருக்கு, காட்டோம்மா. இது வந்து நாளைக்கு கொடுக்க போகிற ஒரு ஆர்டர் அண்ட உங்களுக்கு காட்டுறோம். ஃபோட்டோ டிஜிட்டல் வந்து செஞ்சது, இது நாங்கள் செஞ்ச டிஜிட்டல் ஒர்க். இதுலேயும் ஆர்வம் கூட இருக்கா? ஓ, இதுலேயும் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ஒர்க் தான். ஓ, இது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ஒர்க். இதுலேயும் வந்து நிறைய இது வந்து டிஜிட்டலில் தான் ஸ்மச் ஆர்ட்னு சொல்லுவேன். ஸ்மச்சோ மற்ற இன்னொன்று இருக்குது, டிஜிட்டல் பெயிண்டிங் இருக்கு. எனக்கு அதை செய்ய தான் விருப்பம், பழகணும் கூடிய சீக்கிரம். ஃபுல்லாகவே ஆன்லைனில் பழகிறீங்க? எல்லாம் ஆன்லைன் தான், யூடியூப் தானே, வேறு என்ன யூடியூப் இருக்குதா? சரி.